கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான சீனியர் பிரிவினருக்கான ஊசு போட்டி. தமிழ்நாடு ஊசு சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட ஊசு சங்கம் ஆகியோர் இணைந்து 20வது மாநில அளவிலான சீனியர் பிரிவினருக்கான ஊசு போட்டிகள் கோவையில் நடைபெற்றது. சரவணம்பட்டி பகுதியில் உள்ள மான்செஸ்டர் சர்வதேச பள்ளி வளாக அரங்கில் நடைபெற்றது. உடல் எடையில் ஆண்களுக்கு 11 பிரிவுகளாகவும் பெண்களுக்கு 8 பிரிவுகளாகவும் நடைபெற்ற இதில் தமிழகத்தின் கோவை, மதுரை, திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஊசு சங்கத்தின் மாநில தலைவர் அலெக்ஸ் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற இதில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜான்சன் முன்னிலை வகித்தார். இதன் துவக்க விழாவில் YWCA தலைவர் ஜெயக்குமார் டேவிட் மற்றும் சுதாகர் பால், மான்செஸ்டர் பள்ளி நிர்வாகி நந்தா கிஷோர் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். ஒருநாள் போட்டியாக நடைபெற்ற இதில் சான்சு, டாவ்லு ஆகிய இரு பிரிவுகளில் மாணவர்கள் தங்களது திறமைகளை நிரூபித்தனர். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. என் பேர் அகல்யா. 20வது சீனியர் ஊசு சாம்பியன்ஷிப் ஸ்டேட் லெவலில் இங்கே நடந்துட்டுருக்கு, மான்செஸ்டர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில். ஸோ இது வந்து ஒரே நாள், 23ஆம் தேதி மட்டும் நடக்குது. ஸோ இதில் வந்து 25 மாவட்டங்களுக்கு மேலே வந்து பங்கேற்றிருக்காங்க. அதில் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீனியர் பிளேயர்ஸ் மட்டுமே வந்து 200க்கும் மேற்பட்டவங்க வந்து கலந்துருக்காங்க. ஷான்ஷூ பிரிவு, தவுடு பிரிவில் வந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் வந்து இங்கே பங்கேற்றிருக்காங்க. ஸோ நான் வந்து இதில் நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். 2 கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். இந்த நேஷ்னல் வந்து 32வது நேஷ்னல் கேம்ஸ் வந்து புனேயில் நடக்குது, மகாராஷ்டிராவில் அடுத்த மாதம். ஸோ அதுக்காக இந்த கேம் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாக நடத்தி வெற்றிகரமாக கொண்டு போனதுக்கு மிஸ்டர் திரு அப்பாவு அவர்கள், அலெக்ஸ் அப்பாவு அவர்கள் தான் வந்து பிரசிடென்ட் எங்களோட ஊஷு இதுக்கு, தமிழ்நாடு ஊஷுக்கு. ஸோ அவரும், திரு பி ஜான்சன் அவர்கள் செக்ரட்டரி ஆஃப் த ஊஷு. ஸோ அவரும் வந்து தமிழ்நாடு செக்ரட்டரி. அவரும் இவர் வந்து கணேஷ், அவர் கோயம்புத்தூரோட பிரசிடென்ட். ஸோ இவங்கெல்லாம் மூலியமாக தான் நாங்கள் வந்து இவ்வளோ வெற்றிகரமாக ஒரே நாளில் இந்த போட்டிகளை நடத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம். இந்த போட்டி வந்து ஒலிம்பிக்கில் வந்து ரெகக்னைஸ் ஆன ஒரு கேமு ஊஷுன்றது. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி கேம்ஸில், ஸ்கூல் கேம்ஸில், அப்புறம் இப்போ நேஷ்னலில், ஃபெடரேஷன் கேம்ஸில், இது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இது வந்து 3.5% வேலைவாய்ப்புக்கும் வந்து இந்த போட்டி வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதனால் நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கிறது, படிப்பில் வந்து நம்ம இது பண்ணுறது, வேலைவாய்ப்புக்கும் வந்து இது ரொம்ப ஹியூஸ்ஃபுல்லாக இருக்குது.